வெல்கம் டு சான் சமையல் ரெசிபீஸ். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி பால் கொழுக்கட்டை. அதுவும் கடை மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக சூப்பராக செய்யக்கூடிய ரெசிபி இது. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ஃபுல்லாக நம்ம கடை மாவு எடுத்துருக்கோம். யூஸ்வலாக கப்பில் தான் மெஷர் பண்ணி காட்டுவோம். இதில் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற டம்ளர் வச்சு மெஷர் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்பில் தான் எல்லாமே மெஷர் பண்ணி காட்டுறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாக சேர்க்காதீங்க, சும்மா ஒரே ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடலாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஃப்ளேமை ஃபுல்லாக லோ பண்ணிவிடுங்க. மாவு சேர்க்கும் போது ஃப்ளேம் வந்து கம்ப்ளீட்டாக லோவில் தான் இருக்கணும். நம்ம ஹையிலே வச்சுட்டு கலரணும்னா அப்படியே கட்டியாயிடும். இப்போ ஃப்ளேமை நான் ஃபுல்லாக லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து ஒரு ஸ்பூன் வச்சு கலந்து விட்டுக்கிறேன். மாவு நீங்கள் சேர்த்து கலந்து விட்டுட்டே வாங்க. எப்போ இறுகி வருதோ அப்போ நிறுத்திடுங்க. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இலக்கமாக இருந்துச்சுன்னா மாவு இன்னும் கூட சேர்த்துக்கலாம். ஒரு சில கடை மாவு பார்த்திங்கன்னா 1 கப் அளவு தண்ணி எடுக்கும் 1 கப் மாவுக்கு. ஒரு சில மாவில் பார்த்திங்கன்னா 1/4 கப் தண்ணியே சரியாக இருக்கும். அதனால் எப்போவுமே மாவு கொஞ்சம் எக்ஸஸாகவே வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டேன். கலக்கும் போதே நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து கலந்திங்கன்னா மாவு ரொம்ப சாஃப்டாயிடும். இப்போ வரைக்கும் ஃப்ளேம் வந்து லோவில் தான் வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு மாவு கலரும் போது ரொம்ப நல்லாவே வெந்திருக்கும். எந்த ஒரு கொழுக்கட்டை செய்யும் போது ரொம்ப சாஃப்டாக வரும். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கிறேன். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மாவு லைட்டாக அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்குங்க. கையில் தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் இருக்கும், அப்போ தான் கரெக்டான பதம். இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து உள்ளங்கையில் வச்சு உருட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி நீளமான ஷேப்லேயும் உருட்டிக்கலாம். இதுலேயே சின்னதாகவும் நம்ம பாதி அளவு மாவு எடுத்தும் உருட்டலாம். இப்போ நான் எல்லா மாவுலேயும் உருண்டை உருட்டியிருக்கேன். பாருங்க, இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக உருட்டி வச்சுருக்கேன். இதிலிருந்து கொஞ்சமாக மாவை நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்க போகிறேன். இது எதுக்காகனா, நம்ம வந்து பால் கொழுக்கட்டை செய்யும் போது பால் சேர்க்குவோம், அது கூட கொஞ்சம் திக்னஸ்க்காக இந்த மாதிரி மாவு கரைச்சி நம்ம சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த திக்னஸ் கிடைக்கும். இப்போ இது கரைச்சி ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவு பால் சேர்த்துக்க போகிறேன். எந்த கப்பால் மாவு மெஷர் பண்ணியிருக்கனோ அதே கிளாஸில் தான் பால் எடுத்திருக்கேன். 2 கப் அளவு பால் சேர்த்துருக்கேன். பால் நல்லா காயட்டும். இது கூடவே பார்த்திங்கன்னா தண்ணி ஒரு 1/2 கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் அளவு வரைக்கும் சேர்த்துக்கலாம். இந்த பால் பார்த்திங்கன்னா ஒரு 7 to 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். ஓரளவுக்கு பால் சுண்டி வந்த பிறகு நம்ம பால் கொழுக்கட்டியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நான் கலந்து விட்டுக்க போகிறேன். இது ஓரத்தில் படிகிற 7 வந்து இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டே வாங்க. அப்போ வந்து இன்னும் நல்லா திக்காக கிடைக்கும். இதில் தண்ணி வந்து ஆப்ஷனல் தான். தண்ணி வேண்டானா நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பால் கொழுக்கட்டியை உள்ளே சேர்த்துக்க போகிறேன். மொத்தமாக உள்ளே சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு லேசாக இந்த மாதிரி கலரை விட்டுக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டும். வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்பப்போ கலரி விட்டுட்டே இருக்கலாம். இந்த பால் கொழுக்கட்டிக்கு நான் இன்றைக்கி சர்க்கரை யூஸ் பண்ணலை, நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை வெள்ளை சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வெள்ளத்தை கரைச்சி சேர்ப்பாங்க, அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஏலக்காய் பொடி தனியாக நான் சேர்க்கலை, தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். தேங்காய் பால் அரைக்கும் போதே ஒரு 2 ஏலக்காய் அதிலே போட்டு அரைச்சிட்டோன்னா
நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். நம்ம தனியாக ஏலக்காய்பொடி சேர்க்கும் போது அது வாயில் மாட்டும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாட்டு சர்க்கரை வந்து 4-5 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்க போகிறேன். நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு உங்களுக்கு ஸ்வீட்னஸ் செக் பண்ணிக்கோங்க. அதிகமாக தேவைப்பட்டால் இன்னமும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பால் கொழுக்கட்டியும் நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்திருக்கு. ஒரே ஒரு பால் கொழுக்கட்டி எடுத்து நீங்கள் கட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் வெந்திருக்கா இல்லையான்னு. நம்ம ஊற்றிருக்க பால் சுண்டி வர்றதுக்கும் இந்த பால் கொழுக்கட்டி வேகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணி காட்டுற பாருங்கள், நல்லாவே ஓரளவுக்கு வெந்திருக்கு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும். இப்போ பால் கொழுக்கட்டை ஓரளவுக்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே கொஞ்சமாக கொழுக்கட்டை மாவில் தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை இது உள்ள சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் கொதிக்க விடலாம். இது கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த பால் வந்து ரொம்ப திக்காக மாறும். ஓரத்தில் இருக்கிற இந்த ஏடையும் இந்த மாதிரி சுரண்டி விட்டுடலாம். கடைசியாக பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். தேங்காய் பால் வந்து 1/2 கிளாஸ் அளவு சேர்க்குறேன். கூடவே ஒரே ஒரு ஏலக்காவையும் இதோட நல்லா மிக்சியில் போட்டு அடித்து சேர்த்துருக்கேன். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா 1/2 கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் வரைக்கும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த தேங்காய் பாலோட ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 1/2 கிளாஸ் தான் சேர்த்துருக்கேன். நல்லா பாருங்கள் சுண்டி வந்திருக்கு. இந்த பால் கொழுக்கட்டியும் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு போகிறேன். நான் இந்த பால் கொழுக்கட்டியை இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது கடைசியாக இது கூட பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நட்ஸை நல்லா துருவி சேர்த்திங்கன்னா இதோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லா ரிச்சாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி பிஸ்தாவை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதையும் இது மேலே லேசாக தூவி விட்டுக்க போகிறேன். பால் கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.